हेलो आलूक விருச்சகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்னென்ன சுவாரஸ்யமான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த பார்க்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களும் நம்ம நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில தான் கிரகங்களுடைய இடப்பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போல இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இதற்காக தான் ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கிறது தான் ஒவ்வொரு வாரம் ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகுது தொழில் ரீதியாக முன்னேற்றமானது ஏற்பட்டு லாபமானது கிடைக்க போகிறதா இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்பட உள்ளதா நம்ம எப்படி நடந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் சுபமான நாட்களாக இருக்கும் என்பது குறித்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு பலருமே ஆர்வமாக இருப்போங்க அந்த வகையில்

ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகிறது கடந்த சில ஐந்து மாத காலமாகவே ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தார்கள் கடந்த சில வாரங்களாகத்தான் ஓரளவுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த சில விஷயங்களானது நடந்து கொண்டே இருக்கிறது அந்த விஷயங்கள் அனைத்துமே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலும் தொடரப்போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலாக பிரிடிக்ஷன் தகவல்தான் இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலா பார்க்க பார்க்க போறோம் மே மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மேச ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மிதுன ராசியில செவ்வாய் அமர்ந்து இருக்காரு மேசராசியில புதனுடைய சஞ்சாரமும் மேசத்திலேயே குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு ரிசபராசில சுக்கிரன் அமர்ந்து இருக்காரு கும்பத்துல சனி மேசத்துல ராகு துலாம்ல கேது என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கு இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்கிழமையன்று சுக்கிரன் மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் பெரிதாக நடக்க போவது கிடையாது எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது சுப பலன்கள் கிடைக்கப் போகுதா அசுப விதமான பலன்கள் கிடைக்கப் போகுதா என்பது குறித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு நண்பர்களே சூரியன் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ பண தட்டுப்பாடானது தலைக்கு மேலே செஞ்சாலுமே அதை சமாளிக்க கடுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைப்பீர்கள் ஏனென்றால் சில சுப செலவுகளும் உங்களுக்கு வரலாங்க அதாவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு இல்லைனா வீட்டு பராமரிப்பு போன்ற சில விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாய் வரலாம் இப்படி நிறைய செலவுகளானது வரக்கூடுங்க அதன் மூலமாக உங்களுக்கு பண தட்டுப்பாடானது ஏற்படும் இதை சமாளிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் என்று சொல்லலாங்க இருந்தாலுமே இதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக நீங்க அதிகப்படியான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொண்டுட்டு வருவீங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை நீங்க செய்துட்டு வருவீங்க சுக்கிரன் ஏழு எட்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இளம் பிள்ளைகளுடைய நடவடிக்கையை பெற்றோர்கள் சற்று அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் தவறான பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை தற்போது செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக நீங்கள் அறிந்து வைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேலே ஒரு கண்ணோடு கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் இதன் மூலமாக சில சங்கடங்களும் உருவாகும் என்பதாக கவனமாக இருந்துக்கோங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது சற்று சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமானது ஏற்படும் அவ்வப்போது இருந்து கொண்டு இருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய கொடுங்க அதாவது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருந்தாலுமே அதற்கு தகுந்தாற் போல செலவுகளும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க அதன் மூலமாக தான் பாத்தீங்கன்னா உங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாகும் அதாவது தொழில் ரீதியாக வருமானம் வந்தாலுமே தேவையில்லாத நிறைய செலவுகளானது ஏற்படுங்க இதன் மூலமாக பணமானது விரயமாகலாம் இதன் மூலமாக பண தட்டுப்பாடும் ஏற்படும் என்பதை மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவானது கிடைக்க போகிறது இனி வரப்போகின்ற நாட்கள் ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அதாவது ஆல்ரெடி நீங்கள் வழக்கு தொடர்ந்து இருந்தால் அதை இனி வரப்போகின்ற இந்த ஏழு நாட்களில் அது தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைத்து பொருளாதார ரீதியாகவும் ஆதாயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலையானது அவ்வப்போது உருவாகலாம் இதன் மூலமாக திருமணமானவர்கள் கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் ஒருவருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்களை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் திட்டமிட்ட திருமணங்கள் சில காரணங்களால தள்ளி போகலாம் என்பதால திருமணம் தொடர்பான முயற்சிகளில் இந்த வாரம் பாத்தீங்கன்னா கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகும் சின்ன சின்ன அஹ் நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கால கூட பாத்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வாரத்தில் அது தொடர்பான விஷயங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சில முயற்சிகளை போடாதீங்க அது உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது கொஞ்சம் தள்ளி வைத்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் ரொம்ப நாட்களாகவே வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது தொடர்பான விஷயங்கள்ல இனி வருகின்ற நாட்கள் நீங்க இறங்கலாம் உங்களுக்கு சாதகமான பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மனைவி பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்கி சேமித்து வைப்பீர்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுடைய மனைவிக்கு பிடித்தமான நகைகளை வாங்கி கொடுத்து அவங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு அரசாங்க ஊழியர்கள் ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை கேர்லெஸ் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா உங்களை பெரிய பிரச்சனையில இழுத்து விற்றோம் ஸோ முடிஞ்சளவு சில முக்கியமான கையெழுத்து போடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்பட்டு வர வேண்டியது அவசியமாகும் எதையும் படித்து பார்க்காம சைன் போடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துவிடும் குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காங்க திருமணமாகாமல் ஏக்கத்தோடு இருந்த இளம் காளையர்களுக்கு கன்னியர்களுக்கும் திருமண வாய்ப்பானது கைக்குடி வரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தொடர்பான சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும் இந்த வாரத்தில் அதுவே ஆல்ரெடி திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் ஆனால் கல்யாணம் நிற்கக்கூடிய அளவிற்கு எந்தவித பெரிய பிரச்சனை ஏற்படாது என்று சொன்னாலுமே சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழிலில் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் ஆனால் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க அதே போல் இந்த நேர காலத்தில் பண ரீதியாக தட்டுப்பாடு வரும் வரும்போது நீங்கள் தொழில் ரீதியாக இன்னும் அதிகப்படியான முன்னேற்றத்தை நம்ம பெற்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா செய்துட்டு வருவீர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு மேலும் கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது கடந்த காலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட நீங்கி ஒருவருக்கு ஒருவர் மனமூட்டு பேசி சந்தோஷமாக இருப்பீர்கள் ஸோ மொத்தத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு கலவையான பலன்களானது கிடைக்க போகிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ